போல் நம்ம பாங் சொன்ன பின்னாடி தான் நம்ம சுன்னத் தொழில் சொல்லி நினைக்கிறோம். பாங் சொன்ன பின்னாடி ஹொத்பாவுக்கு இமாம் நின்றுவாங்க, அந்த சமயத்தை எல்லாம் சுன்னத் நின்றுட்டா எப்படி ஹொத்பா நடக்கும்? பாங்குக்கு பிறகு தானே எப்போவுமே சுன்னத் தொழுவோம். வழக்கமாக எப்படி சுன்னத் தொழுகிறோம்? பாங்குக்கு பிறகு தானே சுன்னத் தொழுகிறோம். அப்போ ஜும்மா அன்னைக்கும் பாங்குக்கு பிறகு தான் சுன்னத் தொழுகணும். பாங்குக்கு பிறகு சுன்னத் தொழுகணும்னா அப்போ எல்லாம் தொழுதுகிட்டு தான் யார் பயான் பண்ணுறது, யார் கேட்கறது? நல்ல கேள்வி தானே. எப்போ பொதுவான அடிப்படை என்னன்னு கேட்டால் பாங்குக்கு பிறகு தான் சுன்னத் தொழுவோம். அப்போ ஜும்மா அன்னைக்கு பாங்குக்கு பிறகு நம்ம சுன்னத் தொழுதா என்ன ஆகும்? எல்லாமே நீங்கள் சொல்லுதுட்டுருப்பீங்க, அவன் தனியாக நின்று பயன் பண்ணிகிட்டு இருப்பார். இது முரண்பாடு மாதிரி இருக்குன்னு கே நல்ல ஒரு கேள்வி தான். ஆனால் என்னென்னு கேட்டால் பாங்குக்கு பிறகு சுன்னத் தொழுகணும் என்பது சட்டமெல்லாம் மற்ற சுன்னத் தொழுகைகளுக்கு சொல்லப்பட்டது, ஜும்மா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது உண்மைதான். பாங்குக்கு பிறகு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத் தொழுதிருக்கிறார்கள். பாங்கு சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் சுன்னத் தொழுகைக்கு நின்றுவாங்க. அது ஃபஜ்ரா இருக்கட்டும், லுஹரா இருக்கட்டும், மக்ரிபா இருக்கட்டும், இஷா இருக்கட்டும், எல்லா தொழுகையும் நீங்கள் பாருங்களேன். பாங்கு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சுன்னத் தொழுதாங்க, சஹாபாக்கள் சுன்னத் தொழுதாங்கன்னு ஆதாரம் பார்க்க முடியும். ஆனால் ஜும்மாவுக்கு அந்த சட்டம் பொருந்துமா? ஜும்மாவுக்கு அந்த சட்டம் பொருந்தாது. ஏன் அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த வெள்ளிக்கிழமையில் பாங்குக்கு முன்பாக 2 ரக்காத் தொழுதாங்கன்னு ஆதாரம் இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் நீங்கள் ஆதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டால், பாங்கிலே பாங்க எப்போ சொல்லுவாங்க? வெள்ளிக்கிழமை இமாம் மெம்பரில் இருக்கும் பொழுது தான், இமாம் மெம்பரில் இருக்கும் பொழுது தான் அசான் சொல்லுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடியே வீட்டிலேயே 2 ரக்காத் அளவுக்கு ரசூலுல்லா தொழுது விட்டு வந்து ஏறினாங்கன்ற மாதிரி ஆதாரம் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் வந்து வெள்ளிக்கிழமைக்கு அந்த சட்டம் கட்டுப்படுத்தாது, மற்ற சுன்னத் தொழுகைகளுக்கு சொல்லப்பட்ட சட்டம் அது. இப்படி புரிந்து கொண்டோம்னா அந்த கேள்வி வராது. பாங்குக்கு பிறகு தானே சுன்னத் தொழுகணும்னா வெள்ளிக்கிழமையில் மெம்பரில் இருக்கும்போது தானே பாங்கு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தொழுகணும்னா எல்லாம் அப்போ தான் தொழுதுகிட்டு இருப்பாங்க, என்ன ஆகும்? பயான் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து முன்னாடியே தொழுதிட வேண்டியதுதான். வெள்ளிக்கிழமையில் முதல் நேரத்தில் நுழையக்கூடியவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, ரெண்டாவது நேரத்தில் நுழையக்கூடிய நபருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, மூன்றாவது நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் நுழையக்கூடியவருக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்த நேரத்தில் வரக்கூடிய கோழி குர்பானி கொடுத்த நன்மை, முட்டை குர்பானி கொடுத்த நன்மை அப்படின்னு நான் ஹரிஸ் பார்க்குறோம் இல்லையா. விரைவாக வர்றதான் காட்டுது. இமாம் ஒரு மணிக்கு மெம்பரில் ஏறாருன்னா 10 மணிக்கே கூட வந்துடலாம், 11 மணிக்கே கூட வந்துடலாம், 11:30, 12 மணிக்கே கூட வந்து என்ன செய்யலாம், ஆரம்ப நேரத்தில் வந்து நன்மை அடையலாம்னு பார்க்குறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே தொழுதுருக்கிறதையும் நம்ம பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமைக்கு அந்த சட்டம் இல்லை, மற்ற எல்லா சுன்னத் தொழுகைகளுக்கும் சொல்லப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறோம்.